தாயகம் பள்ளியில் சாதனை மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அறந்தாங்கிட்டு ஆவுடையார் கோவில் சாலை விக்னேஸ்வரபுரத்தில் இயங்கி வரும் தாயகம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தற்போது நடந்து முடிந்த 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் 12 வகுப்பில் நதீஷா 561 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடமும், காவிய பிரியா என்ற மாணவி 551 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடமும், யுவஸ்ரீ என்ற மாணவி 546 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும், 10 வகுப்பில் காவியா 500 க்கு 479 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடமும், அஸ்வத் என்ற மாணவர் 478 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும், ஷாமிரா ஃபாத்திமா என்ற மாணவி 474 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் மூன்றாம் இடமும் பெற்றனர். இதில் நதீசா 12 வகுப்பில் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், 10 வகுப்பில் மாணவர் அஸ்வத் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற்று சாதனை புரிந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சாதனை மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பள்ளி நிறுவனர் ஜஃபருல்லா, பள்ளி தாளாளர்கள் சரவணன், ரமேஷ், பள்ளி முதல்வர் வைத்தீஸ்வரன் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பதக்கங்கள் அணிவித்து ஷீல்டுகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சாதனை மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மாணவர்கள் வந்து செஞ்சிருக்கிறது வந்து இதுவரைக்கும் செய்யாத இந்த பசங்க பண்ணியிருக்காங்க. இந்த செட்ல உள்ள பசங்க கொரோனா காலத்துல படிக்கவே இல்லை, இடையில ஒரு 2 வருஷம் சுத்தமா படிக்கல. இருந்தாலும் சடனா இப்போ +2 எழுதியிருக்க மாணவர்கள் வந்து இந்த வருஷம் தான் பப்ளிக் எக்ஸாமே எழுதியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு இதுதான். இருந்தாலும் கடைசியா எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவிச்சதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு சிறப்பா நல்ல மார்க் வாங்கியிருக்கிறதுக்காக அவங்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 10 வகுப்பு மாணவர்களும் மிகச்சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் இதுல என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னா, 10 வகுப்புல அஸ்வத் 100க்கு 100 இதுல இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெற்ற இந்த மூன்று மாணவர் வணக்கம். என் பேர் காவிய பிரியா. நான் தாயகம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து 551 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு என் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லாக்டவுனில் கூட எனக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துச்சு, நிறைய ஒர்க் கொடுத்தாங்க, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க, நிறைய அட்வைசஸ்லாம் கொடுத்தாங்க. படிக்க சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணல அவ்வளோவா, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்க வச்சாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்ய வச்சாங்க. என் ஸ்கூலில் வந்து ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க, அதனால தான் நான் வந்து இவ்வளோ மார்க் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து என் ஸ்கூலில் எல்லாருமே நல்ல மார்க் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து என் ஸ்கூல் வந்து எங்களை ப்ரெஷர் பண்ணலை, மற்ற ஸ்கூல் மாதிரி ப்ரெஷர் பண்ணாமல் எங்களை வந்து ஃப்ரீயாக படிக்க விட்டாங்க, எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ண வச்சாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கோம். தேங்க்யூ. நான்
நான் தாயங்கம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எல்கேஜி டூ டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் அதில் வந்து என்னோட ஸ்கோர் வந்து 479. அவ்வளோ ஸ்கோர் பண்ணதுக்கு காரணம் என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், என்னோட ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால மட்டுமே நான் 479 மார்க் ஸ்கோர் பண்ணேன். அந்த லாக்டவுன் டைமில் கூட எங்களோட ஸ்கூலில் நிறையா ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட எனக்கு நிறையா டெஸ்ட்டெலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக செஞ்சாலும் என்னோடய ஸ்கூல் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, இவ்வளோ நான் இவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல. அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணேன். என்னோடய ஸ்கோர் நான் இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய ஸ்கூல் மட்டும்தான். அதுக்கு என்னோடய ஸ்கூலுக்கும் என்னோடய டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ.